ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளையில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை கர்த்தர் கனப்படுத்துவாராக. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 16:19-21 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 19:20-21 வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நாம் வாசித்தோம் ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு தரித்திரவானை குறித்து நாம் வாசித்தோம். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? இரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தானா? தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து சம்பிரனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஐஸ்வர்யவான்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வெளியேறப்பெற்ற வஸ்திரம், வெளியேறப்பெற்ற காரு, வெளியேறப்பெற்ற காரியம், வெளியேறப்பெற்ற காரியங்கள் அனுபவிக்கிறாங்க. நான் இப்போ தப்புன்னு சொல்லல, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அதே சமயத்துல அந்த ஐஸ்வர்யவான் செய்த தவறுகள் என்ன பாருங்க. அது கீழே வசனத்துல நாம் வாசிக்கிறோம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவன் சரீரமெல்லாம் பருக்கள் நிறைந்தவனாக, சரீரமெல்லாம் புண்ணானவனாக, வியாதி உள்ளவனாக அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே உட்கார்ந்து அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? அந்த ஐஸ்வர்யனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அந்த மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளாலே கீழே இறஞ்சு போகிற சாப்பாட்டில் அவன் பசியை ஆற்றி கொள்ளுகிறவனாக அவன் காணப்பட்டான். நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை எல்லாம் நக்கிட்டான். இந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, கொஞ்சம் கூட இறக்க குணம் இல்லாம, என்ன இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இந்த தரித்திரம் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறானே, இவன் எப்படியா இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம், இவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம், இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் உயர்த்தலாம், ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்காம அந்த தரித்திரவானை பார்த்து அவன் ரொம்ப வேதனைப்படுத்தினான். இன்னைக்கு நிறைய ஐஸ்வர்யவான்கள் அப்படிதான், எனக்கு பணம் இருந்தா போதும், எனக்கு ஆசீர்வாதம் இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும் சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தனக்கு ஆசீர்வாதத்தை வைத்துக் கொள்ளுகிறார்கள், ஆனால் கண்முன் கஷ்டப்படுகிற சகோதரத்தில் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்து அவங்களை அன்பு கூர்ந்து அவர்கள் செய்வதை கடமையில் செய்யாம போறாங்க. தேவ பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஒரு நாட்கள் வரும், நியாய தீர்ப்பு நாட்களிலே கர்த்தர் ஒரு நீதியை செய்வார். உனக்கு ஐஸ்வர்யம் இருந்தால், வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற உலக பொருளினாலே ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு ஐஸ்வர்யம் இருந்தால் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீங்க கொடுத்து தாங்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு பணம் இருந்தால் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்து ஹெல்ப் பண்ண வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க, ஒவ்வொரு நேரங்களில் ஒரு ஒரு ரூபாய்க்கு கஷ்டப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. நான் கூட பாருங்க, இந்த கடந்த மாதம் 28 முழுவதும் பணம் இல்லாமல் ரொம்ப எம்டி ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ 28 காலையில் எனக்கு ஒரு ஊழியக்காரர் திடீர்னு பேங்க்கில் ஒரு கூகுள் பே ஒரு 500 அனுப்பியிருந்தார். அந்த 500 எனக்கு வந்தது ஒரு பெரிய பலனாக இருந்தது. ஏன்னா அந்த சூழல், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தேவைகள் நிறைந்த ஒரு நேரம், தேவ பிள்ளைகளே, லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லா ஊழியக்காரங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் தெருக்களிலும் வீதிகளிலும் கஷ்டப்படுகிறதை நமக்கு நல்லா தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஐஸ்வர்யம் இருந்தால் அது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு தேவை. அப்படி உதவி செய்யாமல் போனால் அதுக்கு கீழே நடக்கிற சம்பவங்கள் என்னன்னு பார்த்து பாருங்க. ரெண்டு பேரும் ஒரு நாள் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த தரித்திரவான் ஆபிரகாமுடைய மடியில இலை பாருகிறான், ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் அக்னி கடல்ல நரகத்துல தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் கோபாக்கினை நாளிலே உதவாது என்று சொல்லி நீதிமொழிகள் நாம் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யம் எந்த காரியத்துக்கும் உதவாது. நீ ஐஸ்வர்யவானா இருந்தா ஏழைகளுக்கு இறங்குங்க. வசனம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான், அவனுக்கு கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது.
கர்த்தருக்கு கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளை ஏழைகளுக்கு இறங்குங்க. இந்த லாக்டவுன் நாட்கள்ல உங்களால முடிஞ்சது ஒரு அரிசியோ பருப்போ காயோ கத்திரிக்காவோ ஏதோ ஒரு காரியங்களை வாங்கி ஒரு ஏழை குடும்பங்களுக்கு கொடுங்க, ஒரு ஏழை விசுவாசிகளுக்கு கொடுங்க, ஒரு ஏழை ஊழியக்கார கொடுங்க. எத்தனையோ பேர் பசியும் பட்டினியிலும் கஷ்டப்படுறாங்க. வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, வாட்டர் பில் கட்ட முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, வீடு இல்லாமல் நடத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பல போராட்டத்தில் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நீ ஐஸ்வரியத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? இயேசு வர போறாரு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உலகத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. எத்தனை கோடி கட்டுக்கட்டா சம்பாதித்து வைத்தாலும் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போக போகிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வரியத்தை சம்பாதித்து வைத்துக் கொள்ளாதீங்க. ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு கொடுத்து தாங்குங்க. இன்னைக்கு என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து பாருங்க, ஒரு 700 ரூபாய் என்னுடைய பேங்க்ல இருக்குது. அதுதான் அடிச்சு போட்டா கூட என்னிடத்துல காசு கிடையாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒண்ணு செய்யறேன், ஏதோ ஒண்ணு பண்றேன். இந்த பூமியில தரித்திரரா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில நாம ஏழைகளா இருக்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும், ஆண்டவர் வரும்போது அவருடைய சமூகத்துல நமக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு தங்க வீதி நமக்காக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளை கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை கத்த நமக்கு கட்டி கொண்டிருக்கிறான். அதுதான் நமக்கு நிரந்தரமான வீடு. எத்தனை அடுக்கு மாடி கட்டினாலும், எத்தனை அடுக்கு பங்களா கட்டினாலும், எத்தனை பண்ணாலும் ஒன்று நடக்காத தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வீட்டில் நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் இருக்கிறது. அவருடைய ஸ்தலத்தில் நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதை பெற்றுக்கொள்ளும்படி உன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தினால, அழிந்து போகிற உலக பொருளினால் ஆத்மாக்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை நினைத்து சந்தோஷப்படுவார். உன் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்து என்னத்தை சாதிக்க போகிற? எத்தனையோ ஜனங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக உங்களால முடிஞ்சதை கொடுத்து தாங்குங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யமானா வாழக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஐஸ்வர்யமானா இருக்கலாம், ஆனா ஐஸ்வர்யத்தினாலே தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். ஐஸ்வர்ய மழக்கத்தினாலே ஆண்டவருடைய மகிமையை இழந்து போகக்கூடாது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஐஸ்வர்யத்தினாலே அழிந்து போகிற ஆத்மாக்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. எத்தனை ஏழை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவ சமத்துல உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, எத்தனையோ பிரச்சனைகள். நாங்க கூட பல பிரச்சனை நடுவில் தான் ஊழியம் செய்யறோம். பெருசா ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு கட்டுக்கட்ட காசு வச்சுக்கிட்டு இல்ல, எல்லாமே ஜீரோல தான் இருக்கிறோம். ஈரோவாகி இயேசு கிறிஸ்து எங்களோட இருக்கிறதுனால இந்த ஊழியத்தை கத்த நடத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எங்களுடைய அறிவிலையோ ஞானத்திலையோ எதுவும் கிடையாது. கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. மாதம் மாதம் சபை வாடகை, வீட்டு வாடகை, குடும்ப மெயின்டெனன்ஸ், பிள்ளைகளுடைய காரியங்கள், எஜுகேஷன் காரியங்கள், பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபை, அவர் எங்கள் மேல வைத்திருக்கிற அன்பினால இதுவரைக்கும் கர்த்தர் போஷித்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அதாவது காகங்களை போஷிக்கிறது போல, வானத்து பறவைகளை ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறது போல கர்த்தர் எங்களை போஷித்து நடத்துகிறார். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. அவர்தான் எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து எங்களை நடத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதத்துல ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு குடும்பம் எங்களை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மேல இருக்கும் மல்லிகை சாமான்களை வாங்கி கொடுத்து ஒரு மூட்டை அரிசி கொடுத்து அனுப்பிச்சாங்க. என்னுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்தவனாய் நான் வீட்டுக்கு வந்தேன். தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் இப்படிதான் போஷிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்குமானால் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீங்க கொடுத்து தாங்குங்க. எத்தனையோ விதவைங்க பசியில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பட்டினி இருக்கிறாங்க, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, துணிமணி இல்லாமல் இருக்கிறாங்க. எவ்வளவு பேருங்க கஷ்டப்படுறாங்க. கொடுத்து நீங்க தாங்குங்க. உங்களால முடிஞ்சது செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, அந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன் இடத்தில் பொருள் இருக்கையில் நீ அழகானுக்கு கொடுக்காமல் இருக்காதே என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கொடுக்கிற இருதயத்தை நீங்க தாங்கப்பா. ஆண்டவரே, எத்தனையோ ஏழை எளிய மக்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் பசியிலும் பட்டினியிலும் ஆண்டவரே நாசத்திலும் மோசத்திலும் நிர்வாணத்திலும் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்து தாங்கத்தக்கதான இருதயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தனை தருவீராக. எத்தனை கோடி சம்பாதித்து வைத்தாலும் எல்லாம் ஒரு நாள் ஒன்று
இல்லாமல் போய்விட போகிறது. பூமியை அக்னி இறைக்க வைத்திருக்கிறீர். பூமியை அக்னி இறைய ஆண்டவர் அக்னி வந்து பட்சித்து போடும் என்று வேதம் சொல்லுகிறது. இறையாயிருக்கிற இந்த நாட்களிலே பரலோகத்தில் பொக்கிஷங்களை நம்முடைய பிள்ளைகள் சம்பாதித்து வைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுத்தீராக. ஆண்டவர் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். திக்கற்றவர்களை, அனாதைகளை, வேதனையில கண்ணீர்ல கலக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இருதயத்தை கர்த்தனை தாரும். ஆசீர்வதியும் பொறுப்படு வழிநடத்த மூடி மறையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.